மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால அருவிகளில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஐயப்ப பக்தர்கள் பெரும் ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தேவராஜன் இணைகிறார். தேவராஜன், மேலதிக விவரங்கள். தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து விட்டு விட்டு பலத்த மழை பெய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிக பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த மலைப்பகுதியில் பெய்த மழையினால குற்றால அருவிகளில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. குறிப்பாக மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் வந்து கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 5 நாட்கள் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்கு பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தற்போது சபரிமலை சீசன் என்பதால் சபரிமலை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சபரிமலைக்கு சென்று வரும் பக்தர்கள் குற்றாலம் வந்து புனித நீராடி விட்டு செல்வது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் குற்றாலம் வந்தபோது குளிக்க முடியாமல் வெள்ளப்பெருக்கு காரணமாக குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் குளிக்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இன்னைக்கு வந்து கார்த்திகை சோமவாரம் என்ற அதாவது கார்த்திகை மாத திங்கட்கிழமைகள் வந்து குற்றாலத்தில் வந்து பெண்கள் சுமங்கலி பூஜை செய்வார்கள். அதாவது அருவிகளில் புனித நீராடி விட்டு குற்றாலம் அருகில் உள்ள அருவிக்கரை அருகில் உள்ள கோயில்களில் சென்று தங்களது கணவன்மார்கள் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு வழிபாடு செய்வது வழக்கம். இன்று அந்த பூஜை முற்றிலுமாக தடைபட்டு விட்டது. கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக அருவியில் யாருமே குளிக்க அனுமதிக்கப்படவில்லை. தற்போது 5 அருவியில் மட்டும் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கு குறைந்த பிறகு மெயின் அருவியில் பொதுமக்கள் குளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.